ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நம்பர் 18/9/2021 அன்றைக்கி நடந்துச்சு. அதனுடைய கொஸ்டின் அனாலிசிஸ் எல்லாமே சப்ஜெக்டைஸாக தனித்தனியாக வந்து பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேக்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸில் 25 கேள்விகள் எப்பயும் போல் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளில் எவ்வளோ கொஸ்டின் புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன மாடலிருந்து கேட்டிருக்காங்க வித் எக்ஸ்ப்ளனேஷனுடன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸுங்கிறனால 25 கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வீடியோவில் இப்போ சொல்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அதனால் ரெண்டு பார்ட்டாக இது வரப்போகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்கிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் 25 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 14 கேள்விகள் ஸ்கூல் புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க. இதில் 12 கேள்விகள் நம்பர் கூட மாற்றாமல் அப்படியே அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. 2 கேள்விகள் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன், சரிங்களா? ரைட். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, ஓகே, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை வந்து திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து செலுத்துகிறாரு. பிறகு ஒவ்வொரு மாதமும் வந்து முந்தைய மாதத்தை செலுத்தியதை விட 300 ரூபா கூடுதலாக வந்து செலுத்துகிறாரு. ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கா அப்படின்ற மாதிரி வந்து தோணியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது வந்து நம்பர் சிஸ்டம் கணக்கு, ஸோ எண்ணியல் கணக்கு, ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, ஸோ இந்த கேள்வி வந்து நமக்கு புத்தகத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக கேட்கப்பட்ட கேள்வி 10th மேக்ஸ் லெசன் மேக்ஸில் வந்து 2nd லெசனில் 2.6 எக்ஸசைஸில் வந்து 9th கணக்கில் 70th பேஜ் நம்பரில் இருக்குது, சரிங்களா? ஸோ செக் பண்ணுறவங்க அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே கேள்வி இருக்கிறது அப்படியே வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் வந்து 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி செலுத்துறாரு, 65,000 வாங்குறாரு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாதம் வந்து 400 ரூபா செலுத்துறாரு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு மாதம் முன்னாடி மாதத்தை விட 300 ரூபா, அப்போ என்னன்னா நம்ம 400 கூட 300 சேர்த்தா 700, அதுக்கு அடுத்த மாதம் 1000, அதுக்கு அடுத்த மாதம் 300 அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து தொடர் வரிசை, அதாவது இது கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு சீரீஸில் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த 400 அப்படிங்கிறது ஃபஸ்ட் அமௌண்ட் தான் ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் டி அப்படிங்கிறது என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அந்த அமௌண்ட் தான். ஸோ இது வந்துன்னா 300 அப்படிங்கிறது டி, ஓகேங்களா? ஸோ அந்த எஸ்என் அப்படிங்கிறது தான் 65,000, ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை நமக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணில் கூட்டுத்தொடருடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் கூட்டுத்தொடரிலே கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இதுதான் n/2 2a + n-1 × d அப்படிங்கிறது தான் இதற்கான வந்து ஃபார்முலா. ஸோ இதில் ஒருவேளை டிஎன் இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் தான் கண்டுபிடிக்கிறோம், டிஎன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிஎன் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது இல்லை அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஸ்என் அப்படிங்கிறது 65,000, என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த என் அப்படியே வச்சுக்கலாம், ஏக்கு பதிலாக வந்து நம்ம வந்து 400 சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ 2a அப்படிங்கிறனால வந்து 800 மாறிடுது, இங்கே n-1 போட்டாச்சு, டிக்கு பதிலாக 300 போட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 300 அப்படிங்கிறத உள்ள சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா 300n-300 அப்படின்னு இருக்கும், இங்கே ஒரு ஆல்ரெடி 800 இருக்குது. ஸோ இந்த 300 கூட வந்து நம்ம கழிச்சோம், ஏன்னா மைனஸில் வந்துடும் இல்லையா. ஸோ -300 இருக்கும், அது 800 கூட கழிச்சோம் அப்படின்னா 500 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே வெளியே இருக்கிற எண்ணெய் வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 500 கூட எண்ணெய் பெருக்கணும்னா 500 எண்ணெய், இங்கே ஆல்ரெடி வந்து 300 எண் அப்படிங்கிறது இங்கே பெருக்கும்போது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 300 எண் கூட பெருக்கும்போது 300n² அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 அப்படிங்கிறது இந்தாண்ட கொண்டு போனோம் அப்படின்னா வந்து நம்ம வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலில் கொண்டு போனால் 130,000, ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி இருக்கிற வேல்யூலாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது இது வந்து இல்லை, இந்த 130,000 அப்படிங்கிறத இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது இது வந்து ஒரு சமன்பாடு மாதிரி வந்துடுது, ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த வேல்யூலாம் சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அது வேறு மாதிரி வந்து வேறு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதாவது பெருக்குனா வந்து இந்த நம்பர் வர மாதிரியும் கூட்டினா வந்து இந்த நம்பர் வர மாதிரியும் அந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிறனால இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி சமன்பாடாக வந்துட்டு அது பெரிய நம்பராக இருக்குது கண்டுபிடிக்க முடியாதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. என் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, இது என்ன இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ஈக்குவல் டு -b + r - b √b² - 4ac / 2a, ஓகேங்களா? இதில் ஏ அப்படிங்கிறது இந்த வேல்யூ, இது பிங்கிறது இந்த வேல்யூ, சிங்கிறது இந்த வேல்யூ. ஸோ இதெல்லாமே சப்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வேல்யூ 20 அப்படிங்கிறது கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த சீரீஸாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமைக்க தெரியணும், இந்த ஃபார்முலா இருக்க தெரியணும், இந்த சமன்பாடு வந்துச்சுன்னா இந்த சமன்பாடு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்வி வந்து எல்லையாக அடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு 324 நாணயங்களில் 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு வந்து 71 ரூபா, ஓகேங்களா? ஏனெனில் 25 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ 71 ரூபா, அதில் வந்து டோட்டலாக எத்தனை காயின் இருக்குன்னா மொத்தம் 324 காயின் இருக்குது. அதில் 20 பைசா நாணயமும் இருக்குது, 25 பைசா நாணயமும் இருக்குது, ஓகேங்களா? இவங்க அந்த 25 பைசா நாணயத்தினுடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அதாவது ஸோ இந்த 20 பைசா நாணயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு நமக்கு தெரியல, அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு 20 பைசா நாணயம், ஓகேங்களா?
எத்தனையாக இருக்கலாம் அது குறிப்பிட்ட வேல்யூ, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். 25 பைசா வேல்யூ இருக்குல்ல அதை நம்ம ஒய்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 25 பைசா அதாவது எவ்வளோ நம்பரோ அந்த அது பெருக்கல் இந்த 25 பைசா, இந்த ஒய் இன்ட்டு 20 பைசா, ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கூட்டினா வர வேல்யூ தான் இந்த 71 ரூபாய். இது பைசாவில் இருக்குது, இங்கே ரூபாயில் இருக்குது. ஸோ ஒரே வேல்யூ போட்டால் தான் நமக்கு கணக்கு கரெக்டாக வரும் இல்லையா? அதனால் 71 ரூபாய் பைசா மாத்திரம் என்ன 7100 பைசா, ஓகேங்களா? 1 ரூபாங்கிறது 100 பைசா, அதனால் 7100 பைசா, ரைட்? ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது வேறு மாதிரி எழுதலாம். என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் நமக்கு தெரியும்ல, 324, ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூ வந்து 20 பைசாவுடைய வேல்யூ வந்து எக்ஸ்னா, மீதி ஒய்யினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸில் இருந்து எக்ஸை கழிச்சனா மீதி இருக்கிற வேல்யூ தான் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி போகலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு அடிபடும், ஓகேங்களா? அதனால் 324 - எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒய்யை வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 25 உள்ளே பெருக்கி இந்த வேல்யூ கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம -25 இங்கே ப்ளஸ் -25 எக்ஸ் இங்கே வந்து +20 எக்ஸ். ஸோ அடித்தோம் அப்படின்னா -5 எக்ஸ் இருக்குது. இந்தாண்ட 8100 அப்படிங்கிறத அந்தாண்டு கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸில் இருக்கும். ஸோ கழித்தோம் அப்படின்னா -1000 அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 5 அந்தாண்டு கொண்டு போய் நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 200 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து எக்ஸினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸுங்கிறது என்ன? 20 பைசா காயினுடைய எண்ணிக்கை. ஆனால் நமக்கு என்ன வேணும்? 25 பைசா. 25 பைசானா என்ன? 324 - எக்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. 324 - எக்ஸ்ன்னு போட்டோம்னா 324 - 200 போட்டால் 124, ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு நமக்கு புக்கில் இருந்து டைரெக்டாக கேட்கப்படாத கேள்வி தான். இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, புக்கில் வந்து நம்ம மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கப்போ வந்து நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் வச்சு உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும், ஓகேங்களா? அழகாக இந்த மாதிரி காயின்ஸ் ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் அதை வச்சு உங்களால் அடிச்சிருக்க முடியும், ரைட்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி வட்டி ரிலேட்டடான கேள்வி வந்திருக்கு. ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு 500 ரூபாயை தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கணக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. 7th செகண்ட் லெசனில் 2.25 அப்படிங்கிற எக்ஸசைஸில் வந்து மாடல் ஸோ இது வந்து மாடல் சம்மா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது அந்த இதில் வந்து நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான கணக்கு தான். 49 பேஜில் இந்த இதற்கான மாடல் சம் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கே அந்த நம்பரை அப்படியே கொடுக்கல. ஸோ மாடல் சம் இருக்குது. இருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பேசிக்கான சின்ன ஒரு கான்செப்ட் தான், ஓகேங்களா? ரைட். ஸோ நமக்கு நார்மலாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? தனி வட்டி ஈக்குவல் டு P&R/100, ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குது? நமக்கு தனி வட்டி அப்படிங்கிறது இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ஆண்டுங்கிறது ஓராண்டுங்கிறது கொடுத்துருக்காங்க, அசல் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம், பி மட்டும் நம்ம வச்சுக்கோம், ஓகேங்களா? ஸோ பியை மட்டும் என்ன வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அந்தாண்ட கொண்டு போய் அடித்தோம் அப்படின்னா நமக்கு அசலுடைய வேல்யூ ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். தனி வட்டிக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது, ரைட்? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ₹500 பரிசு வழங்குவதாக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் வந்து முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் அது ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவர் 500 ரூபாய் பரிசு வழங்கணும், எவ்வளோன்னா 10% அப்படிங்கிற மாதிரி வழங்கணும், ஓகேங்களா? அதாவது ஆரம்ப முதலீட்டிலிருந்து 10% அப்படிங்கிற மாதிரி 500 ரூபா வழங்கணும். ஸோ அப்போ அந்த ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஆரம்ப முதலீடு எக்ஸ்னா அதில் 10%ங்கிறதான் 500, ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் தான் வேணும். அதாவது 10% எக்ஸில் 10% 100%, ஓகேங்களா? ஸோ 10% 500 னா x னுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? x ங்கிறது 100% ஆகும், ஓகேங்களா? ஸோ 10% 500 னா 100% என்ன? பக்கத்துல ஒரு ஜீரோ போடுங்க, அவ்வளவுதான், 5000 அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ x ல 10% 500, அப்ப 100% 5000, சிம்பிளான கணக்கு தான், ஓகேங்களா? ரொம்பலாம் போட்டு நம்ம குழப்பிக்கலாம் தேவையில்லை, எளிமையா அடிக்கக்கூடிய கணக்கு தான். இதுவும் சரி, இதற்கு முன்னாடி அவுட் ஆஃப் புக்ல கேட்ட கேள்வியும் சரி, ஓகேங்களா? ரைட். அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
₹396 எனில் 35 சோப்புகளின் விலை வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இருந்தாலும் இந்த கணக்கு புக்ல வந்து உங்களுக்கு இருக்கு. 7th மேக்ஸ்ல 4th லெசன்ல 4.3 எக்ஸசைஸ்ல 8th சம்மா வந்து உங்களுக்கு 84th பேஜ் நம்பர்ல இருக்கு. வெரி தேவைப்படுறதுன்னா தேவை பார்க்கணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேள்வி தான் ஓகேங்களா. ரைட், ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டசனுடைய சோப்புகளின் விலை 396 35க்கு கேட்குறாங்க. ஒரு டசன்கிறது எவ்வளோ, 12 சோப்பு இருக்கும். ஸோ அப்போ ஒரு சோப்புனுடைய விலை எவ்வளோ, ஒரு டசன் 12 சோப்பினுடைய விலை 396, ஒரு சோப்பு விலை எவ்வளோவா இருக்கும், அது டிவைட் பை 12 33ங்கிறது தான் ஒரு சோப்பினுடைய விலை. நமக்கு என்ன கேட்குறாங்க, 35 சோப்பு கேட்குறாங்க. ஸோ 35 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 35 சோப்பினுடைய விலை கிடைச்சிடும். இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி, அதை ஒன்றா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பெருக்கிக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் இந்த கணக்கெலாம் நம்ம வந்து நிறைய டைம் வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதே தான் திருப்பி நமக்கு கேட்டிருக்காங்க.
ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். இது வந்து HCF கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர், அதாவது நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நார்மலாக என்ன கொடுக்காமல் இது வந்து இந்த இதில் எக்ஸ் வேல்யூவாக இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அது அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான், ஓகேங்களா. ரெண்டு நம்பருடைய வேல்யூ கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம அதனுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கேட்குறாங்க. நமக்கு இது வந்து நமக்கு புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். டென்த்து மேக்ஸில் மூணாவது லெசனில் எக்ஸசைஸ் 3.3 சம் மூணாவது சம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. 102 பேஜ் நம்பரில் இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதே கணக்கு தான். ஸோ ஓகே, இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு நார்மலாகவே ஒரு ஃபார்முலா தெரியும், ஓகேங்களா. என்ன ஃபார்முலா, இல்லை ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். அதாவது எல்சிஎம் பெருக்கல் HCFனுடைய பெருக்குத்தொகை வந்து அந்த இரண்டு எண்ணினுடைய பெருக்குத்தொகைக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ரெண்டு நம்பர் இருக்கா, ஓகே, ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்தாண்ட எல்சிஎம் பெருக்கல் HCFல வந்து எல்சிஎம் வந்து இந்தாண்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வகுத்தில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் விஷயமே இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கலாம். ஆல்ரெடி நார்மலாகவே எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அப்போ அடிக்க ஆரம்பிச்சிக்கலாமா, 188 24 3 3 4 3 12. ஸோ X3 கேன்சல் பண்ணிடலாம், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேலே 4x² × x-1 அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ சிம்பிள், ரைட். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கும் வந்து HCF பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க, அது வந்து வெறும் நம்பராக கொடுக்காம நமக்கு வந்து இந்த மாதிரி மாறிலையாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதனுடைய HCF கேட்குறாங்க. இதுவுமே நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான். 9th பார்த்தீங்க, மூணாவது லெசனில் எக்ஸசைஸ் 3.41 அப்படிங்கிற எக்ஸசைஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. 124 பேஜ் நம்பரில் இருக்கிற கணக்கு அப்படியே வந்து நம்ம கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக வந்து பிரித்து எழுதணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதையும் இந்த நம்ம வேல்யூ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி எந்த அளவுக்கு பிரித்து எழுத முடியுமோ அந்தளவுக்கு பிரித்து எழுதிட்டு இதில் பொதுவான வேல்யூன்னு இருக்கும். HCFனாலே பொதுவான வேல்யூ தான் எடுத்து எழுதணும். ஸோ இதில் பொதுவான வேல்யூ எதுன்னு பார்த்து அதை எழுதுறது தான் நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட், ஓகேங்களா. ஸோ ரைட், இப்போ இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா இதில் வந்து என்ன பிரிக்கலாம், ரெண்டு வெளியெடுக்கலாமா, ரெண்டு வெளியெடுத்துலாம். மீதி என்ன இருக்கும், X²-9 இருக்கும். இந்த 9ங்கிறது எப்படி இருக்குது, 3² மாதிரி இருக்குது. அதாவது X²-3² எப்படி இருக்குன்னா A²-B² அந்த ஒரு மெத்தடில் இருக்குது, ஓகேங்களா. இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன, A+B × A-B அப்படின்னு இருக்கு. ஸோ அதற்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸையும் 3யும் வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது, அதனால் அதிலேயே நிறுத்திடலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம பிரிக்கலாம். ஸோ இதை பிரித்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கலாம். அதாவது பெருக்குனா 3 வர மாதிரியும் கூட்டினா வந்து -2 வர மாதிரியும் பிரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மைனஸ் இதில் வந்து பெருக்குனா -3 கூட்டினா வந்து -2 வர மாதிரி பிரித்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து 1 -3, ஓகேங்களா. ஸோ பெருக்கணும்னா -3 வரும், கூட்டினோம்னா -2 வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ 1 - 3 அப்படிங்கிறது X+1 X-3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு போட்டும் போடலாம், இல்லை நான் சொன்ன மாதிரியும் வந்து போடலாம். ஸோ அவ்வளோதான், இதற்கப்புறம் இது பிரிக்க முடியாது, இதுவும் பிரிச்சாச்சு, இப்போ இதுவும் பிரிச்சாச்சு. இதற்குல பொதுவான வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா X-3 பொதுவான வேல்யூ இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே பொதுவாக இல்லை, ஓகேங்களா. மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டு தான் பொதுவாக இருக்குங்கிறப்ப அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் நமக்கு HCF, ஓகேங்களா. இது எல்சிஎம்மாக இருந்துச்சு அப்படின்னா X-3 வரும், X+1 வரும், X+3 வரும், இந்த 2 வரும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நமக்கு HCF இருந்தால் வரும், ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி வராது. ஸோ இந்த HCF இருந்தால் இந்த நம்பருக்குனா தனித்தனியாக 2 இங்கே 1, இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவும் HCF கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லை அப்படிங்கிறனால பொதுவாக என்ன வேல்யூ இருக்குன்னு தான் பார்க்கணும். பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ எடுத்து போட்டாச்சு, ரொம்ப சிம்பிள் தான், ஓகே. ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய HCF அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் எம்னுடைய வேல்யூ என்ன, இதில் எம் கொடுக்காமல் இருக்காங்க. அதாவது இந்த வேல்யூ வந்து ஒரு எம்னு கொடுத்துட்டு இதோடைய எம்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போகலாம், இந்த கணக்கு நிறைய பேர் எழுதிருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இது சின்ன கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு போட்டலாம். அதாவது HCFனால என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். HCFனா என்னன்னா அந்த கொடுத்துருக்க அந்த HCF அப்படிங்கிறது எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் அதோடைய ஒரு காரணியாக இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா. இதோடைய மடங்காக தான் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ HCFங்கிறது கண்டிப்பாக இந்த நம்பருடைய வேல்யூ, அதாவது ஒரு காரணியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த எம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதனுடைய காரணி தான் X-4 அப்படிங்கிறது இதனுடைய ஒரு காரணி, ஓகேங்களா. வகுப்படக்கூடிய ஒரு காரணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அப்போ X-4 அப்படிங்கிறது HCF அப்படின்னா இதில் வந்து நம்ம X4 நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து 0 வந்துடும். அதாவது எல்லாமே அடிபட்டு போயிடும், ஓகேங்களா. எக்ஸுங்கிறது 4 போட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துலேயும் அடிபட்டு போயிடும், அப்போ 0 வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் X=4 அப்படின்னு போட்டு அது =0 அப்படிங்கிறதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதாவது X=4 போட்டு இது வந்து 0 தான் எப்படி இருந்தாலும் வரும். ஏன்னா இதில் இதோடைய ஒரு காரணி தானே, X-4 ஒரு காரணி தானே. ஸோ அப்போ X=4 நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து எதுவாக வரும், 0 தான் வரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து 4 போடும்போது X² அப்படிங்கிறது 16 வந்துடுது. ஸோ இங்கே வந்து நமக்கு 4X அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், 4×MX அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து M×4 அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 4M இங்கே -8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. இப்போ 16 மைனஸ்
மைனஸ் 8 அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு எவ்வளோ வருது 8 அப்படிங்கிறது வருது. ஸோ 8 அந்தாண்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 8, இந்தாண்டு மைனஸ் 4 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ 4 அப்படிங்கிறத இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 4 வந்து இந்தாண்டு கொண்டு போனோம் அப்படின்னா டிவைட் பைல வந்துடும். ஸோ அப்போ 8/4 அப்படிங்கிறது 2, அப்போ எம் ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, கன்ஃபியூஸ் ஆகி நிற்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு இந்த ஸ்டெப்பை எப்போ கொண்டு வரதுல தான் கன்ஃபியூஸ் ஆகி நிற்பீங்க. ஸோ இந்த HCF அப்படிங்கிறது இதனுடைய ஒரு காரணி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ காரணி அப்படிங்கிறப்ப எக்ஸ் மைனஸ் 4 அப்படிங்கிறது காரணி அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4 நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம், இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல 4 வந்துச்சுன்னா அது ஜீரோவாக வந்துடும். எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டில் வரக்கூடிய வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கை உங்களால் ஈஸியாக போட்டிருக்க முடியும் ஓகேங்களா. ரைட், ஸோ இதுவுமே நமக்கு அவுட் ஆஃப் புக்கில் கொஞ்சம் கேட்ட கேள்வி தான், இருந்தாலும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியை கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களை ட்ரை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துருக்கலாம் ஓகேங்களா. ரைட், ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கில் கேட்கலாம், சில சில தடவை புக்கிலேருந்து அப்படியே கேட்டுருவாங்க, சில தடவை வந்து புக்கில் இருக்கிற மாடல் பேஸ் பண்ணி வந்து அவுட் ஆஃபில் கேட்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், புக்கில் இருக்கிற மாடல் பேஸ் பண்ணி அவுட் ஆஃபில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிம்பிளாக பேசிக்கான நீங்கள் நிறைய கணக்கு சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த கணக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கலாம். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. முதல்ல கலப்பு தெரிஞ்சுக்கலாம். ஆறு தடவை வந்து 999 வருது, அப்போ 6×999 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து 7777 வருது. அப்போ நம்ம பொதுவாக வந்து டிவைட் பை போட்டு கீழே பொதுவாக 7 போட்டுக்கலாம், மேலே இருக்கிறது எல்லாமே கூட்டிக்கலாம். கூட்டணும் அப்படின்னா 1+2+3+4+5+6 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது 21 வருது. அப்போ 21/7 ஓகேங்களா, அடிச்சு போட்டோம் அப்படின்னா 1/7 3/7 21. ஸோ மேலே 3 அப்படிங்கிறது வந்துடும். இங்கே வந்து ஸோ இங்கே வந்து 6×999 போட்டோம் அப்படின்னா நமக்கு 5994 அப்படின்ட்டு வரும். ஸோ அது கூட இந்த 3ங்கிறது இங்கே இங்கே என்ன இருக்கும், இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு அடிச்சு போட்டோம்னா இங்கே 3 தான் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த ப்ளஸ் 3 அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து நான் வந்து 6 போட மறந்துட்டேன். ஸோ போட்டோம் அப்படின்னா வந்து இது கூட அதாவது 5994 கூட ப்ளஸ் 3 அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா 5997ங்கிறது ஆன்சர் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 6ங்கிறது நான் போடாமல் போட்டனால, இந்த 6ங்கிறது போடாமல் போட்டனால எனக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு, இது தவறு. ஸோ 6ங்கிறது நம்ம போட்டு போகணும், அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கிற மாதிரி தானே. ஸோ இப்போ 999 அப்படிங்கிறது 6 தடவை வந்திருக்கு, அப்போ 6×999 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். மீதி பொதுவாக 7 வச்சுக்கிறோம், மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டி போட்டோம் அப்படின்னா 21/7 வருது. ஸோ இங்கேயுமே நமக்கு வெளியே எடுத்தாலுமே இங்கேயும் தனியாக ப்ளஸ் இருக்கிற மாதிரி தான் ஓகேங்களா. எல்லாமே ஏன்னா எல்லாமே ப்ளஸில், ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லாமே ப்ளஸில் இருக்கிற மாதிரி தானே. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். இங்கே அடிச்சு போட்டோம் அப்படின்னா 3×6999 ஒரு வேல்யூ வருது, அது கூட அந்த 3 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 5997 அப்படிங்கிற வேல்யூ ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ரைட், ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பரவலின் ஓகேங்களா, ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையை 66 மற்றும் 60 ஆகும் இடைநிலை அளவு காண்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இது புக்கில் இருந்து அப்படியே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ரைட், இதே பார்த்தீங்கன்னா 9th 8th லெசனில் எக்ஸசைஸ் 8.18 பேஜ் நம்பர் 304 இது இருக்குது, எக்ஸசைஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் ஓகேங்களா. ஸோ இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஃபார்முலா அப்படின்னா முகடு ஈக்குவல் டு 3 × இடைநிலை அளவு மைனஸ் 2× சராசரி ஓகேங்களா. 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி, இந்த ஃபார்முலா நல்லா உங்களுக்கு வச்சுக்கணும். இதில் எப்படி வேணால் உங்களுக்கு மாற்றி கொடுத்து கேட்கலாம், அதாவது சராசரி கொடுக்காம இது கேட்கலாம், இடைநிலை கொடுக்காம இருக்கலாம், முகடு கொடுக்காம கேட்கலாம், எப்படி வேணால் மாற்றி கொடுத்து கேட்கலாம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதில் கேள்வியில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து சராசரி கொடுத்துருக்காங்க, முகடு கொடுத்துட்டாங்க, இடைநிலை அளவு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ முகடு நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சராசரி சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், இடைநிலை அளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 3×  இடைநிலை அளவுங்கிறது இப்படியே இருக்கட்டும். இங்கே மைனஸ் 2 சராசரி அப்படிங்கிறப்ப 2×66 அப்படிங்கிறது எவ்வளோ வரும் நமக்கு, 132. 132ங்கிறது அந்த கொண்டு போனோம்னா ப்ளஸில் வந்துடும். ஸோ 60×132 அப்படிங்கிறப்ப 192. இங்கே 3 இடைநிலை அளவு இருக்குல்ல, 3ங்கிறது கொண்டு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா வகுத்தல், ஸோ 64 அப்படிங்கிற விடை கிடைச்சிடும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான், அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது சரிங்களா. ஸோ இப்போ ஒரு 10 கணக்கு பார்த்தாச்சு இந்த ஒரு பார்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 கணக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா. அதுலேயும் வந்து புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், பயிற்சி கணக்கு, எக்ஸசைஸ் கணக்கு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி எப்படின்னு பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த 10 கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா புக்கில் இருந்து டேரெக்டாக கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல் அப்படியே இது மட்டும்
மட்டும் தான் மாற்றிக்கிறதுனாங்க. ஸோ புக்கில் உங்களுக்கு நார்மலாக பார்த்துருந்தீங்கனாலே அந்த கேள்வி அடிச்சிருக்கலாம். மற்றபடி சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு இதிலிருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஓரியன்டாக வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி இருந்துச்சு. அது உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு பேசிக்கான கணக்குலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே அந்த கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் கணக்காக இருக்கலாம், இந்த மாதிரியான பர்சன்டேஜ் கணக்காக இருக்கலாம் உங்களால் ஈஸியாக போடக்கூடிய அளவில் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த 10 கணக்கில் கண்டிப்பாக 10 அடிக்கிற அளவுக்கு புக்கில் இருந்து ஒரு 7 கணக்கு வந்திருக்குன்னா மீதி இருக்கிற 3 கணக்கு 2 கணக்கு வந்து நீங்களே போடுற அளவில் தான் இருந்திருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த 10 அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த 15 கணக்குலையும் வந்து நான் வந்து அது அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துட்டு அந்த 15 எப்படி அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.